எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கிற என்னோட பேர் இந்து. எல்லாம் நல்ல உடல் மற்றும் மனநலத்தோடு இருக்கணும். வாங்க, நாம் இன்றைக்கி ஒரு கதைக்கு போகலாம். சொக்கலிங்கம் ரொம்ப நேரமாக வாசலில் வந்து வந்து பார்த்துட்ருக்கிறாரு. அவரோட மனைவி பார்வதி, ஏங்க இப்படி வந்து வந்து பார்த்துட்ருக்குறீங்க, வருவாங்க வாங்க. இல்லடி, வரவங்க பெரிய ஆள், நாம் முன்னாடி நின்று வரவேற்கணும் இல்லையா? சரி, என்னமோ பண்ணுங்க. இங்கே பாருமா பார்வதி, நீயே சும்மா அசால்ட்டாக இருந்துடாத, எல்லா சாப்பாடும் ரெடி பண்ணி வை, வரப்போகிறாங்க சரியா? சரிங்க சொன்ன பார்வதி உள்ளே போய் சமையல் கட்டில் வேலைகள் பார்க்கறக்காக போயிட்டாங்க. சொக்கலிங்கம் வாசலில் நின்றுச்சுக்கும் போது கரெக்டாக 5 நிமிஷம் கழிச்சு அவங்க வீட்டு வாசலுக்கு ஒரு கார் வந்து நிற்குது. கார் வந்த உடனே ரொம்ப பவ்யமாக கார் கதவை திறந்து விடுறாரு சொக்கலிங்கம். உள்ளிருந்து சோமசுந்தரம் இறங்கி வராரு. சோமசுந்தரத்தை பார்த்த உடனே சொக்கலிங்கத்தோட மனசுக்குள்ளே இன்னும் பவ்யம் அதிகமாகவே பரவ ஆரம்பிச்சிருச்சு. குமிஞ்சு நின்று வணக்கம் சொல்லிக்கிட்டு ரொம்ப மரியாதையாக வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. சொல்ல போனால் சொக்கலிங்கத்துக்கு தான் சோமசுந்தரத்தை விட வயசு அதிகம். ஆனால் ஏன் இவ்வளோ மரியாதை கொடுக்குறாரு? சோமசுந்தரத்தோட அப்பா அந்த ஊரில் மிகப்பெரிய எஜமானாக இருந்தவர். அவர் இருந்த காலகட்டத்தில் அவர் கணக்கு பிள்ளையாக இருந்தவர் சொக்கலிங்கம். சோமசுந்தரத்தோட அப்பா இறந்து போனதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே ஃபாரினுக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கிளம்பிச்சு சென்னையில் வந்து செட்டில் ஆனாங்க. கிராமத்தை விட்டே போயிட்டாங்க. இப்போ சோமசுந்தரம் வந்ததுக்கப்புறமா அவரோட அப்பா மேலே இருக்கக்கூடிய மரியாதையில் அவருக்கு ரொம்ப வருஷமாக கணக்கு பிள்ளையாக இருந்த சொக்கலிங்கம் அவ்வளோ மரியாதையோடு நடத்திக்கிறாரு. வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா விரும்பின எல்லா உணவுகளையும் அவங்களுக்கு பரிமாறி அன்பு இவ்வளோதான் அப்படிங்கிறக்கு மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சோமசுந்தரம் எதுக்காக வந்திருக்கிறாரு? தன்னோட அப்பா பழங்காலமாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வீடு ஒன்று அந்த கிராமத்தில் இருக்குது. அந்த வீட்டை விற்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்திருக்கிறாரு. அதுக்கு நம்ம அப்பா கிட்ட ரொம்ப வருஷமாக கணக்கு பிள்ளையாக வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சொக்கலிங்கத்தை கேட்டோம் அப்படின்னா அவர் ரொம்ப நேர்மையானவர், நியாயமானவர். அப்பா மேலே இருக்கக்கூடிய மரியாதையில் கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஊருக்கு வரேன்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லி வச்சிட்டாரு. அதே மாதிரி ஊருக்கு வந்து அந்த இடத்த பார்க்கலான்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய சேரில் உட்காந்துக்கிட்டு சோமசுந்தரம் சொக்கலிங்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சொக்கலிங்கம்மையா, நாம் போய் அப்பாவோட அந்த பழைய வீட்டை பார்க்கலாமா? தம்பி பார்க்கலாம், ஆனால் ஒரு விஷயம், ஏன் இப்படி இழுக்கிறீங்க? அப்பா அந்த வீட்டை ரொம்ப வருஷமாக பூட்டி வச்சிட்ருக்கிறாரு, அதை நான் வித்தரலான்னு முடிவுக்கு வந்துட்டேன், அதனால தான் நான் கேட்குறேன். தம்பி இல்லைங்க தம்பி, இது வந்து ரொம்ப பாரம்பரியமான வீடு, அப்பா சாகும்போது கூட அங்கே விற்க வேண்டாம், பிள்ளைகள்லாம் ஃபார்லேருந்து வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து தங்குவாங்க, ஊர் விசேஷத்தன்னைக்கு வருவாங்கன்னு சொல்லி என் கையில் சாவி ஒப்படைச்சிட்டு போனார். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு பக்கமாக அந்த வீடு இங்கே தான் இருக்குது, நல்லா சுத்தமாக நீட்டாக எல்லாம் பராமரிச்சுக்கிட்டு தான் வந்துட்ருக்குறோம். ஏங்க தம்பி அதை விற்றுக்கிட்டு? இங்கே பாருங்க சொக்கலிங்கம், நீங்கள் சொல்கிற மாதிரி என்னால் கேட்க முடியாது. எனக்கு அந்த வீட்டை விட்டு அதுலேருந்து வரக்கூடிய பணம் ரொம்ப முக்கியம். என்னோடய பையன் மறுபடியும் ஃபாரின் போகிறேன்னு சொல்லிட்டுருக்கிறான். நாங்கள் எங்கள் காலத்துக்கு சம்பாதிச்சா போதுமா? எங்கள் பசங்க சம்பாதிக்க வேண்டாமா? அது இல்லாமல் பொண்ணுக்கெலாம் கல்யாணம் வைக்கலாங்கிற முடிவில் இருக்கிறோம். அதனால் நான் ஒரு நல்ல ஆளை பார்த்துட்டேன். வீட்டை வாங்குறவங்க இன்றைக்கி வர முடியல, அடுத்த வாரத்தில் வரேன்னாங்க. அதான் சரி, வீடு எப்படி இருக்குது, நீட்டாக இருக்குதா, என்ன பண்ணி வச்சுருக்கிறீங்கன்னு ஒரு பார்வை வாதிருப்பெல்லாம் நான் வந்தேன். வரப்படிய ஆள் பெரிய ஆள், பார்த்து பிடிச்சி போச்சு அப்படின்னா கையிலே பணத்தை கொடுத்து உடனே பத்திரத்தை எல்லாமே பண்ணிக்கலான்னு முடிவில் இருக்கிறாங்க. இன்னும் 1 மாதத்துக்குள்ளே அந்த வீட்டை விற்று பணம் என் கைக்கு வரோன்னு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்போ நான் போய் பார்க்கலாமா? தம்பி இன்னொரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்கள். என்னங்க ஐயா? சொல்லுங்கள். தம்பி அந்த வீட்டில் ரொம்ப நாளாக பூட்டி வச்சதுனால அமானுஷ்யமான சக்திகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன காமெடி பண்ணிகிட்ருக்குறீங்களா? இந்த காலத்தில் அமானுஷ்ய சக்தி அது இதுன்னு நீங்களாம் சொல்கிறத நான் கேட்டுட்ருக்கோன்மா. இப்படிலாம் முட்டாள்தனமாக பேசிகிட்ருக்காதீங்க. கிராமத்தில் இருக்கிறீங்க, இதை நம்பிகிட்ருக்குறீங்க, எங்களுக்கெலாம் அந்த மாதிரி எந்த விதமான நம்பிக்கை கிடையாது. தம்பி இல்லைங்க தம்பி, அங்கே வேலை செய்கிற பொண்ணு அங்கே தங்கியிருந்துச்சு, அப்போவும் ஏதோ ஒரு பார்த்துருக்குது. அதே மாதிரி வீடு போன மாதம் பொங்கலுக்கு பூசும் பொழுது அங்கே பூச போன பையனும் ஏதோ ஒன்று பார்த்துருக்குறான் தம்பி. அதெல்லாம் மன பிரமையாக இருக்குங்க சொக்கலிங்க, நீங்கள் தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிகிட்ருக்குறீங்க. இங்கே பாருங்க ஐயா, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, நான் எங்கள் அப்பாவோட அந்த வீட்டை விற்க தான் போகிறேன், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது, நாம் போகலாமா? தம்பி இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். சொக்கலிங்கம் சோமசுந்தரத்தை கூட்டிகிட்டு அந்த வீட்டுக்கு போகிறாரு. வீட்டை போய் பார்க்கும் பொழுது ரொம்ப நீட்டாக இருக்குது. எங்கே தங்கலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த சோமசுந்தரத்துக்கு எதுக்காக நாம் போய் அங்கே இங்கேயே தங்கிக்கிட்டு இங்கே தங்கிக்கலாம் அப்படிங்கிற முடிக்கு வராரு. அன்றைக்கி நைட்டு சோமசுந்தரம் கூட சொக்கலிங்கம் தங்குறேன்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க. நைட்டு 2 பேரும் ரொம்ப நாள் முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசி பேசி சிரித்து சிரித்து அதுக்கப்புறம் மறுபடியும் தூங்குறதுக்காக பெட்டுக்கு போயிடுறாங்க. தனியாக இருக்கக்கூடிய ரூமில் சோமசுந்தரம் போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. நடுராத்திரி 11:30 மணிக்கு மேலே ஏதோ ஒரு நாத்தம் வர ஆரம்பிக்குது.
நாத்த என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வீட்டையெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லி வரும்பொழுது அவரோட ரூம் கதவு சாத்தப்பட்டிருக்குது. ரூம் கதை வெளியிலேருந்து யார் சாத்துறாங்க முட்டாள்தனமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொக்கலிங்கம் சொக்கலிங்கம் ஐயா ஒரு நிமிஷம் கதவை திறக்கிறீங்களான்னு கத்தி கத்தி கூப்பிட்றாரு. வீடு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு சொக்கலிங்கம் ஐயாவுக்கு காது கேட்கவே இல்லை. ரொம்ப நேரம் கத்துனதுக்கு அப்புறமா சொக்கலிங்கம் ஐயா ஒடியாந்து வந்து அந்த கதவை திறக்கிறாரு. யார் வெளியில் தாழ்பால் போட்டது? தம்பி எனக்கு தெரியாது தம்பி, நான் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ரூமில் தூங்கிட்டு இருந்தேன், யார் தாழ் போட்டான்னு எனக்கு தெரியாது. சரி அதை விடுங்க, தாழ் போட்டது இருக்கட்டும், என்ன ஒரு நாத்தமாக இருக்குது. தம்பி எனக்கு எந்த நாத்தமும் வரலிங்க தம்பி. ஐயா சொக்கலிங்கம் ஐயா, ஏதோ ரத்த வாசம் அடிக்குது, உங்களுக்கு வரலையா? தம்பி எனக்கு சுத்தமாக வரலிங்க. முதல்ல அந்த வேலைக்காரனை கொஞ்சம் கூப்பிடுங்க. வாசலை படுத்துட்டு இருக்கக்கூடிய வேலைக்காரனை கூப்பிடுறாங்க. வீடை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் சுற்றி பார்க்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த ரத்த வாடம் வேலைக்காரனுக்கும் அவருக்கும் வரவே இல்லை. சொக்கலிங்கம் ஐயாவுக்கும் வேலைக்காரனுக்கும் வராத ரத்த வாடை சோமசுந்தரம் ஐயாவுக்கு மட்டும் வரதை பார்த்து அவர் ரொம்ப ஆச்சரியமாயிடுறாரு. என்ன சொல்கிறீங்க, உங்கள் இடத்துக்கு வரவே இல்லையா? இல்லை எங்களுக்கு வரவே இல்லை. சரி அது என்னோடய மரபிரமையாக இருக்கும், நான் போய் படுத்துங்கிறேன் சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே போயிடுறாரு. உள்ளே போய் படுத்த சோமசுந்தரமுக்கு மனசுக்குள்ளே பயம் வர ஆரம்பிக்குது. ஒருவேளை நாம் நினச்ச மாதிரி இல்லாமல் அவர் சொல்கிறது உண்மையாக இருக்குமோ? கிராம சைடாக இருக்கிறதுனால இந்த காற்று கருப்பு அப்படிங்கிறலாம் நம்பலாமா வேண்டாமான்னு ஒரு யோசனையாக இருக்குது. ஆனால் நம்பி தான் ஆகணுமோ? மனசுக்குள்ளே எக்கச்சக்கமான எண்ணங்கள் ஓடிட்டுருக்குது. திடீர்னு அவரோட பாத்ரூம்லேருந்து ஏதோ சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. வேக வேகமாக பாத்ரூம் கதவை திறந்து பார்க்குறாரு. பாத்ரூமில் யாருமே இல்லை. என்ன சத்தம்? ஏதோ கல் உருண்ட மாதிரி சத்தம் கேட்டுச்சு. என்னவா இருக்கும்? அன்னைக்கு நைட்டு நடந்த விஷயங்கள் நிறையா அவரோட மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருந்துச்சு. பாத்ரூமில் யாரோ தட்டின மாதிரி இருந்தது, வெளியில் கதவு சாத்தியிருந்தது, ரத்த வாடை வரது, இதெல்லாம் அவருக்கு ஏதோ மாதிரி இருந்துச்சு. சரி எதையும் யோசிக்க வேண்டாம், மணி என்னவா இருக்குன்னு சொல்லி பார்க்கும்பொழுது மணி 2:30 இருந்துச்சு. 2:30 ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் நின்றோம்னா சூரியன் வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். வெளியில் போய் யாருக்கா துணை கூப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தான் அசிங்கமாக போயிடும், நம்ம இங்கே படுத்து தூங்கிடலாம் சொல்லிட்டு வந்து படுத்து தூங்குறாரு. படுத்து தூங்கும் பொழுது தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜன்னல் வழியாக யாரோ ஒரு பெண் சிரிச்சுட்டு இருக்கிற சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. விடுக்குன்னு எழுந்திரிச்சவர் எதையுமே பார்க்காம கடகடன் வந்து கதவை திறந்துட்டு ஹாலில் உட்காந்துக்கிறாரு. ஹாலில் உட்காந்ததுக்கப்புறமா உள்ளே தூங்கிட்டு இருக்கக்கூடிய சொக்கலிங்க மையாவையோ இல்லை வெளியில் வாசலில் தூங்கிட்டு இருக்கக்கூடிய வேலைக்காரனையே கூப்பிட்டு பக்கத்தில் குறை வச்சுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிற அதே நேரத்தில் யாரோ பயங்கரமாக கைத்தற்ற மாதிரி சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது. இதுக்கு மேலே கூப்பிடல அப்படின்னா நம்ம பயத்திலே செத்து போயிடுவோமாட்டிருக்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேக வேகமாக சொக்கலிங்க மையாவை கூப்பிட்டு ஹாலில் உட்கார வைக்கிறாரு. ஏங்க தம்பி என்னாச்சு, மணி இப்போ தான் 3 ஆகுது, ஏன் இப்படி உட்காந்துட்ருக்குறீங்க? இல்லைங்க ஐயா, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு கூப்பிட்டேன். புது இடம் இல்லை, எனக்கு தூக்கம் வரல, இன்னும் கொஞ்ச நேரம் நான் பேசலாமா? ஆ சரிங்க தம்பி, உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா நாம் பேசலாம், எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. 3 மணிக்கு உட்காந்துருங்க, காலைல 6 மணி வரைக்கும் ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. சொக்கலிங்கம் ஐயாவுக்கு எந்த அளவுக்கு தூக்கம் வந்துச்சோ அதை விட 2 மடங்கு சோமசுந்தரத்துக்கு தூக்கம் வந்துச்சு. ஆனால் தனியாக போய் படுத்தோம் அப்படின்னா பேய் பிசாசு பயம் இருக்குமே அப்படிங்கிறதுக்காக அமைதியாக இருந்துக்கிட்டாரு. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு சொக்கலிங்கம் ஐயா வீட்டிலேருந்து வந்த டிஃபனை எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு காரை நோக்கி போக ஆரம்பித்தாரு. தம்பி கிளம்பிட்டீங்களா தம்பி? ஆ ஆமாங்க சொக்கலிங்க ஐயா, வந்து பார்த்ததெல்லாம் பார்த்தாச்சு, கிளம்பியாச்சு. நான் வேணா பார்ட்டி கூப்பிட்டு வந்துடட்டுமா? ஆ சரிங்க தம்பி, உங்களுக்கு இஷ்டம் இதுதான், எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது, நீங்கள் உங்கள் இஷ்டப்படியே பண்ணுங்கள் சொல்லிவிட்டு அவர் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்றாரு. காரை எடுத்துக்கிட்டு சோமசுந்தரம் சென்னைக்கு வந்துடுறாரு. சென்னைக்கு வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு மனைவி கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட்டு ஒரு சில டிஸ்கஷனுக்கு அப்புறமா தன்னோட தம்பி வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அண்ணனை பார்த்த உடனே ரொம்ப உற்சாகமாக வரவேற்று எல்லா உபசரங்களையும் பண்ணிட்டு ரொம்ப மரியாதையாக நினச்சி நிற்கிறாரு. கிராமத்தில் வளர்ந்தது அப்படிங்கிறதுனால அண்ணன் மேலே ரொம்ப மரியாதையோடு இருக்கிறாரு சோமசுந்தரத்தோட தம்பி சத்யமூர்த்தி. அண்ணா சொல்லுங்கண்ணா. தம்பி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். சொல்லுங்கண்ணா. நம்ம ஊரில் ஒரு பங்களா இருக்குல்ல? ஆமாம். அந்த பங்களாவை நீ வச்சுக்கப்பா. அண்ணா ஏன் அப்படி சொல்கிறீங்க? நீங்கள் வித்து எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்க. ஆமாம்ப்பா, நான் வித்து எடுத்துக்கலாம் தான் இருந்தேன். இப்போ அதனால என்னப்பா, உனக்குனா என்ன எனக்குனா என்ன? நீ வச்சுக்கோ, நம்ம பங்களா இருக்கு இல்லையா, அந்த பங்களாவை நீ வச்சுக்கோ. இங்கே சென்னையில் லோக்கலில் ஒரு கிரவுண்டு போட்டுக்கிறோம்ல, அதை நான் வாங்கிக்கிறேன். அண்ணா அண்ணா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சொத்து மதிப்பை விட இந்த கிரவுண்டு விலை கம்மி தான். சேச்சா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, பணமும் முக்கியம். நீ அந்த வீட்டை வச்சுக்கோ, நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய கிரவுண்டை வச்சுக்கிறேன். எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்பட்டுமா? அண்ணா எதுவுமே சாப்பிடாமல் போகிறீங்க? இல்லை இல்லை, வீட்டில் அண்ணி சாப்பிட்டா கொடுத்தா, நான் சாப்பிட்டுட்டேன், நான் கிளம்புறேன் சொல்லிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கூட இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணன் கிளம்புனதுக்கப்புறமா சத்யமூர்த்திக்கு அவ்வளோ சந்தோஷம். மகள் மகன் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க. பையன் படிச்சுக்கிட்டு இருக்கிறா, பொண்ணுக்கு கல்யாண வயசாயிருச்சு. கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை பணம் இல்லாமல் இருக்குதே, நம்ம என்ன பண்ண போகிறோம்னு யோசிச்சுட்ருக்கக்கூடிய சத்யமூர்த்திக்கு அண்ணன் அவ்வளோ பெரிய பங்களாவை தன்னை கொடுத்துட்டு போனதை நினச்சி அப்படி ஒரு சந்தோஷம். வித்தோ அப்படின்னா பொண்ணோட கல்யாணம், பையனோட படிப்பு மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃப்யூச்சருக்கும் சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் இருந்தார். இந்த மனைவிக்கிட்ட சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருந்தார். ஏங்க, இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்கக்கூடாது, நாம் அங்கே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடனே வித்தாகணும், சீக்கிரம் நம்ம கிளம்பலாம் நான் நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், நீ சொல்கிற சரிதான்,
இங்கே பாரு, நீ உடனே ரெடியாக. நான் எப்படியாவது ஒரு பார்ட்டி பிடிக்கிறேன். இன்னொரு ஒரு வாரம் இல்லை 10 நாளில் நம்ம ஊருக்கு போகிறோம். நம்ம கணக்கு பிள்ளையை பார்க்குறோம், பேசுகிறோம், முடிக்கிறோம். நீ என்ன சொல்கிற? ஆ சரிங்க, போயிடலாங்க. ஒரு சாய்வான சேரில் உட்காந்துக்கிட்டு மனைவியோட பேச்சை கேட்டுட்ருக்கிறாரு சோமசுந்தரம். சரிங்க, விடுங்க, அதுதான் சொல்லிட்டீங்கல்ல, அந்த வீட்டில் பேய் இருக்கிற மாதிரி இருக்குது. என் வித்தாலும் யாரும் வாங்க மாட்டாங்க. ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த வீட்டில் பேய் இருக்கிற விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு மேலே நாம் அந்த வீட்டை யாருக்கு விற்க முடியும்? அப்படியே வித்தாலும் அடிமாட்டு விலைக்கு தான் போகும். அந்த வீட்டை நாம் விற்கிறத விட இங்கே இருக்கக்கூடிய கிரவுண்டை விற்றோம்னா அதிகமான காசு கிடைக்கும். நீங்களே கவலைப்பட்டுருக்கிறீங்க, அதனால தான் நானும் சும்மா இருந்துக்கிட்டேன். அந்த வீட்டில் பேய் இருக்கிறங்கிற விஷயம் கிராமத்தில் முக்கால்வாசி பேர் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சொக்கலிங்கம் ஐயா அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்னார். அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கும் பொழுது அவரோட மனைவிக்கு தெரிஞ்சிருக்கோ, அவங்க மூலமாக நல்லா தெரிஞ்சிருக்கோம். நாம் ஒரு பார்ட்டி கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய பேய் இருக்கிற விஷயம் தெரிஞ்சு அவங்க அதனால் கம்மியான விலைக்கு வாங்கினாங்கன்னா அது நமக்கு நஷ்டம்தான். அங்கே இருக்கக்கூடிய அந்த பெரிய வீட்டை விட இங்கே இருக்கக்கூடிய அந்த கிரவுண்டை விற்றோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு 10-15 லட்சம் அது அதிகமாக வரும்னு நான் நினைக்கிறேன். சரிங்க, அதான் முடிவெடுத்து நம்ம சொல்லிட்டோம்ல, அதை உங்கள் தம்பி வச்சுட்டு போகிறாரு. நாம் வேணால் இந்த கிரவுண்டை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டிங்களே, அப்புறம் என்ன? ஆமாம், அதனால தான் நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறேன். கரெக்டாக 10 நாள் கழிச்சு சத்தியமூர்த்தி ஒரு பார்ட்டியோடு அந்த ஊருக்கு போகலான்னு முடிவெடுக்கிறாரு. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி சொக்கலிங்கையாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அந்த வீட்டை விற்க வரேன்னு சொல்லி சொல்லிடுறாரு. இதே மாதிரி காரில் போய் சொக்கலிங்கம்மையா வீட்டுக்கு முன்னாடி சத்தியமூர்த்தி அவருடைய மனைவி சாந்தி கூடவே அந்த வீடை வாங்க போகிறவங்க இறங்குறாங்க. காலையில் வந்தவங்களுக்கு தடபுடலான சாப்பாடுகள் அரேஞ்ச் பண்ணப்படுது. வீட்டை கிட்டத்தட்ட 3 மணிலேருந்து 4 மணி நேரங்கள் சுற்றி பார்க்கப்படுது. வந்த பார்ட்டி இருக்கிறவங்களுக்கு அந்த வீடு நல்லாவே பிடிச்சி போயிடுச்சு. வந்தவங்க கையில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பணத்தை அட்வான்ஸாக கொடுத்துட்டு இன்னொரு 10-15 நாளுக்குள்ளே கிரயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. மதிய உணவுக்காக சொக்கலிங்கம்மையா வீட்டில் மதிய உணவு முடிச்சுக்கிட்டு சத்தியமூர்த்தியோட மனைவியோட ஊருக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. போகும் பொழுது சொக்கலிங்கம்மையா அவரோட மனைவி ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் ரொம்ப பாசமாக பேசிக்கிட்டு தங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 15 நாள் கிளம்பிச்சு கிரயம் இருக்குது, அப்போ வந்து உங்களை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விடைபெற்று போயிட்டாங்க. அவங்க கிளம்பி போனதுக்கப்புறமா சேரில் உட்காந்துக்கிட்டு விசிறி வச்சு விசிறிட்டு இருக்கக்கூடிய சொக்கலிங்கம்மையா கிட்டே அவரோட மனைவி வந்து நிற்கிறாங்க. ஏங்க, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும். என்னம்மா? சொல். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி உங்கள் பெரிய ஐயா வந்திருந்தார். ஆமாம், அவர் அந்த வீட்டை விற்கணும்னு சொல்லி வந்தார். ஆமாம், ஒரு நாள் தங்கி இருந்தார், பார்த்துட்டு ஏதோ வேணான்னு சொல்லி போயிட்டார். ஆமாம், எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போது 2 வாரம் கழிச்சு இந்த சின்ன ஐயா வந்திருக்கிறாரு. வீட்டை பார்த்தாரு, கரையை பண்ணார், போயிட்டாரு. எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம்மா, எங்கள் எஜமான் உயிரோடு இருக்கிற பொழுது அவர் எல்லாருக்குமே அள்ளி அள்ளி கொடுத்தவர். அவரவர் ஒரு நல்ல மனுஷன், இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவர். அதே மாதிரி தான் இந்த சின்னவர் சத்தியமூர்த்தி. எப்போ பார்த்தாலுமே இந்த தம்பி எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவர். யார்கிட்டையுமே எதையுமே கேட்க மாட்டார். ஆனால் சோமசுந்தரம் அப்படி கிடையாது. சின்ன வயசுலேருந்தே தம்பிக்கு எதுவுமே கொடுக்க மாட்டார். வயசு வித்தியாசம் அதிகமாக இருக்கிறதுனால சத்தியமூர்த்திக்கு சோமசுந்தரம் மேலே அதிகப்படியான ஒரு மரியாதை. அதனால் அண்ணனை எதிர்த்து இதுநாள் வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசுனது கிடையாது. நம்ம ஊரில் தான் தெரியுமே மரியாதையாக வளர்த்துனாங்கன்னா எப்படி வளர்த்துவாங்கன்னு. ரொம்பவே மரியாதையாக வளர்ந்தவர். இதனால் வரைக்கும் அவங்க வித்த சொத்து, அவங்க காடு, தோட்டம், நகை, பணம் எல்லாத்தையுமே தான் முக்காவாசி வச்சுக்கிட்டு தம்பிக்கு கால்வாசி தான் கொடுத்துருக்கிறாரு. இதனால் வரைக்கும் ஏன்னு சொல்லி சத்தியமூர்த்தியோ இல்லை அவரோட மனைவியோ அவங்ககிட்ட போய் ஏன்னு கேட்டதில்லை. காரணம், சத்தியமூர்த்தி அவங்க அண்ணா மேலே வச்சுருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையுமே ஒரு மரியாதையும் மட்டும்தான். ஆனால் இவர் அப்படி கிடையாது. சொத்து மேலே அதிகப்படியான ஆசை. தான் பொண்ணு தான் பையன் மட்டுமே நல்லா இருந்தால் போதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு சுயநலம். இந்த விஷயம் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். சத்தியமூர்த்தி சோமசுந்தரமோட அப்பா இருக்கார் இல்லையா, எங்கள் ஐயா, அவர் இறக்குற காலத்தில் என்றைக்குமே சோமசுந்தரம் தம்பியை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது. அவர் கவலைப்பட்ட ஒரே ஒரு ஆள் சத்தியமூர்த்தியை பற்றி தான். இவன் எப்படி பிழைக்க போகிறான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு தான் நல்லா படிக்க வச்சார் ரெண்டு பேர்த்தையுமே. ரெண்டு பேரையுமே ஃபாரின் அனுப்புனார். இப்போ பாரு, முக்காவாசி சொத்தை சோமசுந்தரம் தான் வச்சிட்ருக்கிறாரு. சத்தியமூர்த்திக்கு எதுவுமே தரதில்லை. எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்கல, நியாயமாக நடந்துக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி நான் எங்களுடைய எஜமானுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கும்னு நினச்சேன். அவர் எத்தனை நாள் நமக்கு சோறு போட்டிருப்பாரு. நம்ம வீட்டில் உலக வச்சது காரணமே அவர் தான். அந்த நன்றி விசுவாசத்துக்காக எப்படியாவது அவருடைய மனசு இருந்து போனாலும் நல்லா சாந்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனையும் பண்ணினேன். எனக்கு இவர் வரேன்னு சொல்லிட்டாரு, ஒரு நாள் எப்படியா தங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணினேன். சோமசுந்தரம் ஒரு நாள் தங்குற அந்த வேலையில் வேலைக்காரன் ஒருத்தனை வச்சு அவன் மூலமாக ஒரு சில விஷயங்கள் பண்ணி அங்கே பேய் இருக்கணும்னு சொல்லி நம்ப வச்சேன். பேய் இருக்கிற வீட்டை கண்டிப்பாக யாருமே வாங்க மாட்டாங்க. வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக கம்மியான விலைக்கு தான் போகும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை அவரோட மனசுக்குள்ளே உருவாக்கணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணினேன். அதனால தான் அன்றைக்கி நைட் அவர் கூட நான் தங்கினேன். நானே தான் அவர் வீட்டு கதவை சாத்தினேன்.
அவர் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ஜன்னல் பக்கமாக ஆட்டோட ரத்தத்தை வச்சேன், அதே மாதிரி வேலைக்காரனோட பொண்டாட்டியை வச்சு சிரிக்க வச்சேன், சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே அமானுஷ்யம் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணினேன். இதெல்லாம் எனக்கு தெரியாத மாதிரி நான் விட்டுட்டேன். அவர் ஆனால் அதுக்கு பயந்த ஒரு விஷயத்தையுமே என்கிட்ட சொல்லவே கிடையாது. அவர் போகும்பொழுது என் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம், நாம் இப்படி பேய் இருக்கிற மாதிரி இவ்வளோ கிரியேட் பண்ணணும், இவர் ஒருவேளை இந்த பேய் இருக்கிற வீடு நமக்கு வேண்டாம், கம்மியாக தான் விலைக்கு போகும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவார் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் ஒரு பண்ணினேன். ஒருவேளை அது அவர் நம்பலையோ, எதுவுமே சொல்லாமல் போகிறாரு அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பி போகும்போது அடி மனசுக்குள்ளே ஒரு பயமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் 15 நாள் கழிமிச்சு சத்தியமூர்த்திட்டேருந்து ஃபோன் வரும்பொழுது தான் மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஆறுதலாக இருந்துச்சு. அதனால தான் நான் உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சுற்றி காமிச்சு இப்போ கிரையும் வரை கொண்டே விட்டாச்சு. இதனால் கிடைக்கக்கூடிய பணத்தில் சத்தியமூர்த்தி புள்ள பையன் ரெண்டு பேரையும் செட்டில் பண்ணிவிட்டு அவங்க ஃப்யூச்சருக்கு எடுத்துக்குவார். இங்கே பாருமா, சோமசுந்தரம் ஐயா கிட்ட இப்போ கிடைக்கக்கூடிய பணத்தை விட அதிகமான பணம் இருக்குது. சத்தியமூர்த்தி ஐயாவும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாங்க, இல்லை நான் சொல்லவே கிடையாது. ஆனால் இவ்வளோ நாள் அவர் பண்ணிகிட்டு இருந்தக்கூடிய எல்லா விதமான தப்புகளுக்கும் இது ஒரு பிராயசித்தமாக நான் அவருக்கு பண்ணி கொடுக்குறதா நான் நினச்சிக்கிறேன். சோமசுந்தரம் சத்தியமூர்த்தி அவங்க அப்பா எப்படி வந்து சத்தியமூர்த்தி நல்லா வாழணும்னு நினச்சாரோ, அது எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு நல்லது பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறக்காக தான் இதை நான் பண்ணினேன். இன்னும 15 நாள் கழிமிச்சு அவங்களுக்கு கிரையம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்பொழுது சொக்கலிங்கமோட மனைவி ஒரு பெருமையோடு தன்னோட கணவனை பார்த்துட்ருக்குறாங்க. ஆனால் நீங்கள் பொய் சொன்னது ஏமாத்துனதெல்லாம் தப்பிலே இல்லைங்க. அதாவதுமா, யாருக்கு எந்த விதமான ஆபத்தும் வராமல் ஒருத்தருக்கு நல்லது நடக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய பொய், ஏமாற்றம் எல்லாமே நல்லதுதான் சொல்லிட்டு நிறையா பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு சோறு போட்டு நான் நன்றியோடு இருக்க வேண்டும் நினைக்கக்கூடிய என்னுடைய எஜமானுக்கு நான் இப்போ உண்மையாக தான் இருந்திருக்கேன். சத்தியமூர்த்திக்கும் நான் உண்மையாக தான் இருந்திருக்கிறேன். இதனால் சோமசுந்தரத்துக்கு எதுவுமே ஆக போகிறது கிடையாது. கிடைக்கக்கூடிய 10 சொத்தில் 1 சொத்து இல்லை அப்படின்னா 9 சொத்தை வச்சு அவன் பார்த்துக்குவாங்க. இதில் எனக்கு எந்த விதமான தப்பும் தெரியல. இதை நான் பண்ணாமல் விட்டுருந்தா மட்டும்தான் என் மனசு உறுத்தி இருந்திருக்கும். இது தப்பாகவே எனக்கு தெரியலம்மா. மறுபடியும் ஒரு பெருமையோட கண்களோட பார்த்துட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிடுறாங்க. கரெக்டாக ஒரு 15 நாள் கழிமிச்சு அந்த வீடு சத்தியமூர்த்தி கூட்டிகிட்டு வந்த ஆளுங்களுக்கு கைமாற்றப்படுது. அவங்களுக்கு வேணுங்கிற பணத்தையும் கொடுத்துட்றாங்க. சத்தியமூர்த்தியோட மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி வர ஆரம்பிக்குது. எதனால் அண்ணன் இந்த வீட்டை கொண்டு வந்து நம்ம கொடுத்தாரு அப்படிங்கிறது அவருக்கு இப்போ வரைக்கும் தெரியவே தெரியாது. ஆனால் சத்தியமூர்த்தி மனைவிக்கு சந்தேகமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த வீட்டு மூலமாக கிடைச்ச பணத்தை வச்சு தான் பையன் பொண்ணோட வாழ்க்கையை எப்படியோ மேம்படும் அப்படிங்கிற சந்தோஷத்தில் ரெண்டு பேர் இருந்தாங்க. இது எல்லாத்துக்கான உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த சொக்கலிங்கமும் அவரோட மனைவியும் மட்டும் அகம் மற்றும் புறம் ரெண்டு பக்கமுமே ரொம்ப புன்னகையோடு இருந்தாங்க. அவங்களோட மகிழ்ச்சி அவங்களோட மூஞ்சியில் நல்லாவே தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. நன்றி மறக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக இவர் செய்த உதவி மிகப்பெரிய உதவியாகவே இருந்துச்சு. இந்த கதையை பற்றின கருத்தை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவுக்கு என்னோடய மிகப்பெரிய தேங்க்ஸ். மறுபடி வேறு ஒரு கதையோடு நான் உங்களை பார்க்குறேன். உங்களோட சப்போர்ட்டுக்கு மறுபடியும் என்னுடைய நன்றி. Thank you.